ஹே கைஸ், யூ ஆர் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஐடிஐ படித்து முடித்தவர்களுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹாப்பி நியூஸ் டிஎன்இபி தரப்பில் இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஐடிஐ படித்து முடித்தவங்களுக்கு டிஎன்இபியில் இருக்கக்கூடிய போஸ்டிங்னு பார்த்திங்க அப்படின்னா கள உதவியாளர் ஃபீல்டு அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய ஜாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடிஐ படித்து முடித்தவங்க இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த ஜாப் பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜாப்க்கான பணி நியமனத்திற்கான விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2020 இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் பண்ண போகிற டயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொரோனா வந்து லாக்டவுன் போட்டு அப்ளிகேஷன் ஓப்பனே ஆகாமல் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து அதற்கான அறிவிப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதற்கான அப்ளை பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கரெக்டாக 3 நாட்களில் அப்ளை ஓப்பன் ஆக போது. பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து மார்ச் 16ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மாத காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கள உதவியாளருக்கான அப்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஐடிஐ படித்து முடித்த நண்பர்கள் அனைவரும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ அந்த ஜாப்க்கான ஏஜ் டீட்டெயில்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஸோ சேலரி எவ்வளோ இருக்கும் இது எல்லாமே டீட்டெயில்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நான் அதற்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமே போடுறேன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி எல்லாமே டீட்டெயில்டாக நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னா பிப்ரவரி 15ஆம் தேதியிலேருந்து மார்ச் 16ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஜாப்க்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஸோ ஒரு அருமையான வாய்ப்பு, யாரும் தவற விட்டுறாதீங்க. ஸோ குறைஞ்சபட்ச வேகன்சிஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5000+ வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபீல்டு அசிஸ்டன்ட்கான டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்க அப்படின்னா அதாவது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட்க்கு தேவையான எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல் மூலமாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பொது தமிழுக்கான புக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பி ஃபீல்டு அசிஸ்டன்ட் கூடிய புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஓனா வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பி காண்டியே வந்து தனியாக ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ணியிருக்கக்கூடிய புக் அப்படின்றனால உங்களுக்கு பொது தமிழ் வரக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புக்கோட விலை பார்த்திங்க அப்படின்னா 350 ரூபா, புக்கு ப்ளஸ் 50 ரூபா பார்த்திங்க அப்படின்னா குரியர் சார்ஜ் இருக்கும். டோட்டலாக 400 ரூபா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபீல்டு அசிஸ்டன்ட்கான டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். புக்கோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டேரெக்டாகவே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். புக்கு இன்றைக்கி நீங்கள் அமௌண்ட் போட்டிங்க அப்படின்னா நாளை எவனையும் குரியர் போடுவோம். ஸோ குரியர் போட்டு உங்களுக்கு மறுநாள் அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா புக்கு குரியர் போர்ட்டலேருந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆயிரும். ஸோ நாளைக்கு மார்னிங் அமௌண்ட் போட்டிங்க அப்படின்னா நாளை ஈவினிங்கே குரியர் பண்ணி விட்ருவோம். நாளை கழிச்சுக்கு மறுநாள் அப்படின்னா அதுக்கு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும். கிராம சைடு இருந்தீங்க அப்படின்னா 2 டேஸ் ஆகும். ஸோ டவுனுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். அதே போல் டெஸ்ட் பேட்சோட விலையின்னு பார்த்திங்க அப்படின்னா 400 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ 400 ரூபாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொஸ்டின்ஸ் பை பண்ணிக்க முடியும். ஸோ இதற்கு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ரொம்ப நாளாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணதே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்ருவோம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணிகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர்த்தே சென்ட் பண்ணுவோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். ஸோ இதற்கான விண்ணப்பிக்கிறதுக்கான தகுதின்னு பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐடிஐயில் எலக்ட்ரிஷியன் அல்லது வயர்மேன் ட்ரேட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இதற்கு விண்ணப்பிக்க முடியும். இன்னும் 3 நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை ஓப்பன் ஆகுது. இதை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய 3வது இருக்கக்கூடிய ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் வரக்கூடிய வாட்ஸ்அப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐடிஐ படிச்சிருக்கக்கூடிய நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருந்தீங்கனாலும் அதிலேயும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அன்டில் தென் பை பை பை, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.